கடகராசினே இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் இருக்கும். இந்த தினத்தில் சில காரியங்களில் கோபித்துக்கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது உங்களுடைய பேச்சை தூண்டுறதுக்காக, கோபத்தை தூண்டுறதுக்காக பேசுவான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது, தெய்வாதீனமாக தெய்வத்துடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிவ வழிபாடு பண்ணுறவா சிவாய நமகங்கிற மந்திரமும், முருகனுடைய வழிபாடு பண்ணுறவா முருகன் துணைங்கிற மந்திரமும், விநாயகர் வழிபாடு பண்ணுறவா ஓம் கம் கணபதேங்கிற மந்திரமும், அம்பாளை வழிபடுறவா ஓம் சக்தியை நமகங்கிற வழிபாடும், மகாவிஷ்ணுவை வழிபடுவா நாராயணாமங்கிற வழிபாட்டையும் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்கள். திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். யாரேனும் நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை நாலு முறை யோசித்து செயல்பட்டலாம் நல்ல பலன்கள் உண்டு. வேலை வாய்ப்பு, புதிய வேலையை ஆட்கள் எடுக்கிறத ஒரு நாள் கழித்து எடுத்துக்கலாம். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய சில விஷயங்கள்லாம் மற்றவங்கக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவகிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் அதை வைத்து ப்ரொசீட் பண்ண வேண்டாம். உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை செஞ்சால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு திடீர் பண வரவுகள் உண்டு. தூர பிரயாணத்தை பற்றி பேசி மகிழ்ச்சி அடைவேல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்கள்.